வாங்க வாங்க போறோ ஏய் கை நாடு போறோ தலே போறோ ஏய் என்ன அவன தொல்லை பண்ற உன் பிரச்சனைக்கு நீதிமான் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் சொல்றான் பிரச்சனை ஐயா மாப்பிளைக்கு தங்கச்சிக்கு மூணு பிள்ளைய மூணாவது உள்ள உனக்கு பறக்கலன்னு சொல்லவே பண்றியா உண்மை தெரிஞ்சாச்சா உயிர்ல கை நாட்டு பாப்பம்னு அட முடிக்கிற ஐயா மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாதியா சந்தேகங்கிறது பெரிய வியாதி நீ என்ன செய்ற இந்த கட்ட வரல கை நாட்டு வைக்கிறேன் மூணாவது குழந்தை இவருக்கு பிறந்தது தாங்க அகில் மாமா நம்ம பங்காளி என்னமோ ரொம்ப நல்லவன் தான் ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கும் அதுதான் ரெண்டு வருஷமா உயிர கையில குடிச்சு பட்டு இருக்கான் பேசாம நம்ம குழந்தை உங்களை சத்தியம் ஆயிட்டு வச்சுக்கேன் அவன் சந்தேகம் தீர்ந்து போவோம் போய் சொல்ல முடியாதுல்ல என்னடா சத்தியம் வாங்கினா சந்தோஷமா சத்தியம் எல்லாம் வேண்டாங்க அட சுமரதை டேய் சூடத்தட்டை எடுத்து பா டேய் பூஜை போன சூடத்தட்டை கொண்டு வா இந்தாமா உன் குழந்தை வீட்டு மேல சத்தியம் பண்ணி சொல்லு இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது ஐயா வேணாங்க ஐயா சத்தியம் பண்ணுமா இவன் ஆத்மா சாந்தி அடையன்னு சத்தியம் பண்ணுமா நம்ம வாயிலிருந்து பையா வரக்கூடாது சத்தியம் பண்ணு இத பாருமா சாமி விஷயம் ரத்தம் கக்கி செத்து போக போற உண்மை நான் மட்டும் சத்தியம் பண்ணு சத்தியமா மூணாவது குழந்தை இவருக்கு பிறந்தது அப்புறம் என்ன கணேசா எந்திரி முத ரெண்டு குழந்தை தான் வேற ஒருத்தருக்கு பிறந்தது இது ஒரு குடும்பமா